ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு வந்து டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலிலிருந்து அஞ்சாவது பகுதியை பார்க்க போகிறேங்க. அதாவது ஆன்மாக்கள் நம்ம கூட கனவு மூலமாக எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும், ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில முக்கியமான குறிப்புகள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, ஸோ அதையும் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. சுவாரஸ்யமாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முந்தைய பதிவு நான்காவது பதிவில் என்ன பார்த்துருந்தோம், ஆன்மக்கள் நம்ம கூட தொடர்பு கொள்கிறதுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணி, ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்டவர்கள் வேண்டப்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க நம்மளை என்னென்ன மூலமாகலாம் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க, ஸோ அவங்க வந்து நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கனவுகள் எப்படி, கனவுகள் மூலமாக நம்மளை எப்படி தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக பார்த்தோம்னா இந்த மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்பு கொள்வது, அதாவது நம்ம மனதளவில் ஒருத்தங்க கூட பேசுகிறது அப்படிங்கிறது ஆன்மாக்கள்னால தான் பண்ண முடியுமா, அதாவது இந்த உடல் விட்டு பிரிஞ்ச அந்த ஆன்மாக்கள்னால தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இந்த உடலோட உயிரோடு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சான்று. ஆனால் டாக்டர் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டார். அவருடைய பேஷண்ட்ஸ் ஜோயன் அண்ட் ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருங்களாமா அவர்கிட்ட அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த தெரப்பியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அப்படி கேஷுவலாக மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட்டிங் பற்றி பேச்சு வந்திருக்கு. அப்போ இந்த ஜுவான் அண்ட் ஜிம், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என்னென்னு தெரியல, பட் ஜுவான் அண்ட் ஜிம் ஒட்டுக்காக தான் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்களே வந்து இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்லாம் பண்ணுவோம், பண்ணி இன்னொருத்தங்களை வந்து எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நடக்க வைக்க முடியும்னு டாக்டர் எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்கள் இந்த கலிஃபோர்னியாவில் இப்படி போயிட்டுருக்கும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் ரெண்டு பேரனுடைய எனர்ஜி இப்படி கம்பைன் பண்ணி மைண்டை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி, எங்களுக்கு முன்னாடி இருக்க கார்க்கார டிரைவர் இருக்கார்ல அவர் மைண்டுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் எங்களுக்கு வழி விடுப்பா அந்தவுக்கு அந்த லேன் மாறுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்படி நகர்ந்துருவார். 50% சக்ஸஸ் ரேட்டில் எங்களுடைய இது இருக்குது. ஸோ நாங்கள் முயற்சி பண்ணுறதுல 50% நாங்கள் கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்க முடியுது, நாங்கள் அடிக்கடி இது பண்ணுறது உண்டுனு ஜாலியாக சிரிச்சிட்டே அப்படி சொல்லலாம். அப்போது அதை தாண்டி போனோன்னே எங்கள் எனர்ஜி ஸ்டில் அந்த டிரைவர் கூட கம்யூனிகேட்டில் இருந்திருக்கும். அப்புறம் நாங்கள் என்ன சொல்லிடுவோம், அவர் தாண்டினோன்னே ஓகே நீ நார்மல் லேனுக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தாட்டை வந்து அவர் மேலேருந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இது நாங்கள் சராசரி அடிக்கடி பண்ணுற விஷயம் தான். ஸோ இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா டாக்டர் இருந்துட்டு அதான் அந்த இடத்துல தான் அவர் கடுப்பாகிறார். ஏப்பா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, அது ஒரு டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்காகவா யூஸ் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, ஒரு நல்லதுக்காக பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இது ஒரு துணுக்கு செய்தி என்னென்னா, நம்மளாலையும் அதை செய்யும், அதாவது எப்படி இந்த உடலோட உயிரோடு இருக்கும் பொழுதும் நம்மளால் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம கனவுகள் வருவோம். கனவுகள் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி ஆரம்பிக்கும், இது வந்து டாக்டர் நம்ம கூட பேசுகிறதும் ஒரு சில செய்திகள் சொல்லக்கூடிய செய்திகள், அதுக்கப்புறம் கேஸ்களை போவோம். டாக்டர் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, கனவுகள் அப்படிங்கிறது வந்து ஆன்மாக்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அவங்க மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் இது ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் அப்படிங்கிறார். காரணம் என்னென்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய வருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அளவு கடந்து இருக்கும். அப்போது அழுகிறது, புலம்புறது, எல்லா நேரத்துலையும் அந்த மைண்டு வந்து நிறைய தான் நினச்ச ஒரு மாதிரி கசகச கசகசானே இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் எனர்ஜி அனுப்புறதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு முற்பட்டாலுமே அதுக்கு அதை ரிசீவிங் எண்டில் நம்ம வந்து இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வருத்தம் துக்கம் தான் வந்து மேலிட்டு நிற்கும், அதனால அந்த ரிசீவிங் சைட் நம்ம விட்டு இருக்காது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆன்மாக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கனவு வந்து நம்மளுடைய கான்ஷியஸ் ஸ்டேட், அதாவது விழிப்பு நிலை அப்படிங்கிறது 100% இப்படி இல்லாமல் போயிடும். ஆனால் நம்மளுடைய அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்ல, அது எப்பவுமே விழிப்புலையே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆன்மாக்கள் வந்து அந்த விழிப்பு நிலை, அதாவது நம்மளுடைய அன்கான்ஷியஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த விழிப்பு நிலையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் தூக்கத்தில் நிறைய லெவல் இருக்குது, பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ரெம் ஸ்லீப்னெலாம் ஒன்று வரும். ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக வரும், அது கவனம் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது அந்தளவுக்கு இப்போ எந்த தூக்கத்தில் அவங்க போய் கம்யூனிகேட் பண்ணுறாங்கலாம் ஒரு கணக்கு இருக்குது. அது ஃபஸ்ட் இந்த விஷயத்தை பார்த்துடலாம். அப்போது இந்த மாதிரி கனவுகள் வரும்பொழுது நம்ம என்ன தவறு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தோன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த மெசேஜை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னதாகவே டப்புன்னு விருக்குன்னு நம்ம எந்திரிக்கிறது, எந்திரிச்சோன்னா அந்த தூக்க கலக்கத்தில் திருப்பி அப்படியே தூங்கிறது, காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு மறந்து போயிடும், அதையும் எழுதி வச்சுருந்துருக்க மாட்டோம். அவங்க ஏதாவது ஒரு இமேஜஸோ சிம்பிள்ஸோ ஏதாவது ஒரு சில வாக்கியங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க, அதெல்லாம் என்னென்னு நம்ம வந்து முழுசும் மறந்துருப்போம். இல்லைன்னா சரி எனக்கு அவங்கள நினச்ச ஒரே வருத்தம், அந்த ஒரு நினப்பில் அப்படியெல்லாம் ஞாபகம் வந்துருக்கும்னு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு போயிடும். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நிறைய நேரங்களில் அவங்க தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கால்வாசி முடிஞ்சளவுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து இது தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸினுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் கனவு அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸு இது தினசரி வாழ்க்கையில் வர நிகழ்வுகள் தான், இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட்
நோ அது கிடையாது அப்படிங்கிறாரு டாக்டர். கனவுகளில் மூணு வகை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு அர்த்தமே இருக்காது, அதுக்கு ஒரு ஒரு கிணத்தனமாக இருக்கும், அதில் எந்த விதமான ஒரு மீனிங்குமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கனவுகள் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ஒரு ஒரு மீனிங்கே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் இந்த இது இடியாப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கனவுகளை நீங்கள் உதாசீனப்படுத்திக்கலாம், அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் நினச்சி நம்ம மனசில் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக கனவுகளில் பதில் கிடைக்கும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்னும் அப்போ நம்மளுடைய சோலே வந்து ஒரு ஹையர் லெவலாக இருக்கும். இந்த இடத்துல தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே ப்ரெமனிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்மளுக்கு முன்னதாகவே காட்டி கொடுப்பார்கள். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் நடக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கும் இந்த மூணாவது விஷயம், ஸ்பிரிச்சுவல் ட்ரீம்ஸ் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி கனவுகள் வர்றதுக்காக, கனவுகள் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம துக்கத்தில் இருக்கணும், யாரோ ஒருத்தர் பிரிஞ்சிருக்கணுமானா அவசியம் கிடையாது. இந்த மூன்றாவது வகையான இது, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்விங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு, ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸு, நம்மளுடைய சோல்மேட்டு, விருப்பப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் வந்து கூட நம்மளை கூட பேசுவாங்க. பிகாஸ் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காட்டுறதுக்கோ இல்லை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு சுட்டி காட்டுறதுக்காக அவங்களும் வந்து பேசுவாங்க. ஸோ நாட் நெசசரி துக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் அப்படின்னு கிடையாது. சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கனவுகள் ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல கண்டமேனிக்கு வருதுங்க இன்னும் ஒரு அர்த்தமே இல்லாமல் சொல்லிவிட்டு, அதுலேயும் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படிங்கிறாரு டாக்டர். என்னென்னா, நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு காற்றுல உங்களால் பறக்க முடியுமாரி இருக்கும், நீங்கள் ஏதோ ஒரு பறவையாக இருந்திருப்பீங்க, என்னமோ ஒன்று மாதிரி இருந்திருக்கும், ஆனால் உங்களால் காற்றுல பறக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்னொன்று தண்ணியில் அட்டகாசமாக நீந்துவீங்க, இந்த அக்வா மேன் மாதிரி நீ வச்சுக்கிங்களேன், தண்ணியில் சும்மா அட்டகாசமாக நீந்துவீங்க, இது ஒரு விசித்திரமான ஒரு உயிரினமாக நீங்கள் இருப்பீங்க, தண்ணியில் பயங்கரமாக நீந்திட்டு போயிட்டே இருப்பீங்க. காலையில் முழிச்சு பார்க்கும்பொழுது இது என்னடா அது ராத்திரி காற்றுலலாம் பறந்தேன், இன்னும் இந்த தண்ணியிலலாம் போனேன் அப்படின்ட்டு. இது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கிட்ட நான் விசாரித்து பார்க்கும்பொழுது, அவங்க அந்த ஆன்மூலக அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்லேருந்து விசாரித்து பார்க்கும்பொழுது, வேற்று உலகங்களில் அங்கே வந்து முதிர்ந்த அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்களாக, அதாவது காற்றில் பறக்கக்கூடிய உயிரினங்களாகவும் நீர் வாழ் உயிரினங்களாகவும், ஆனால் அதில் அறிவில் வந்து முதிர்ந்தது, எப்படி மனிதன் அறிவில் முதிர்ந்திருக்கானோ அதே போல் அறிவில் முதிர்ந்த அந்த ஒரு உயிரினங்களாக வேற்று உலகங்களில் அவர்கள் பிறந்திருந்திருக்காங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் அது கட் ஆகிட்டு இந்த பூமிக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆன்மாங்கிறது ஒன்று தான், உடல் பலவேறாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஆன்மாங்கிறது ஒன்றுனுடைய அந்த நினப்பு எல்லா பிறவைகளையும் அது கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ கனவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய நேரத்தில் அது இந்த இடத்துல அது இடியப்ப மாதிரி இல்லை, ஒரு லாஜிக்கலாக கனவு இருக்குது. பட் ஸ்டில் நான் இந்த உலகத்தில் நான் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துடாத உயிர் ஒரு உருவம் இருக்குது, பார்த்துடாத ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அந்த கனவில் லிட்ரலாக வாழ்ந்துருப்போம் அந்த கனவு. அந்த மாதிரி கனவுகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாமே நம்மளுடைய முந்தைய பிறவைகளினுடைய தொடர்ச்சிகள். ஸோ இந்த ஆன்மா வந்து அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கனவுகள் இது எல்லாத்தையும் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கும்பொழுது அந்த முந்தைய ஞாபக பிறவைகளினுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே இந்த கனவுகள் அப்படிங்கிறது கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொன்று, ஒரு சில நேரங்களில் கனவுகளில் வருத்தம் மேலிட்டு துக்கமாக இருக்கக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது வரும். யாரையோ ஒருத்தர் அவங்கள நம்ம பார்த்துருந்துருக்க கூட மாட்டோம் ஆயுசில், ஆனால் எதையோ பிரிஞ்ச மாதிரியோ எதையோ நினச்சா அந்த மாதிரியெல்லாம் கனவு வரும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆன்மூலகத்திலேருந்து கீழே வரும்பொழுது அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்னு ஒன்று இது இருக்கும் தெரியுங்களாங்க, இந்த நம்மளுடைய லைஃப்பில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்லித்தான் இருப்போம். இது வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஜர் நம்ம பார்த்துருந்துருப்போம், அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு, இது முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான தருணம், முக்கியமான தருணம், இவங்களை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க அப்படின்ட்டு. ஒரு வேளை இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கே, ஃப்ரீவில் இருக்கே, அதனால் அந்த முக்கியமான ஆட்கள் நீங்கள் பார்க்க விட்டுட்டீங்க, உங்களுடைய சோல்மேட்டோ யாரோ ஒரு தடவை பார்க்க விட்டிங்கன்னா உங்களுடைய அந்த மனசு இருக்குது தெரியுமா, அந்த ஆன்மா அது வந்து இந்த கனவுகள் மூலமாக ஒரு அபரிமிதமான ஒரு வருத்தத்தை உங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படுத்தி கொடுக்கும். ஏய் என்னடா இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருந்திருக்கும், ஒரு டேர்ன் அவுட் ஆகிருந்திருக்கும், ஆனால் நம்ம மிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதனுடைய பிரதிபலிப்புகளாக இந்த கனவுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அப்ரோஜினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் 10,000 வருடத்திற்கு மேலாகவே இந்த கனவுகள் சார்ந்த அவர்களுடைய கலாச்சாரத்தை இன்னும் காப்பாற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் எல்லாமே வந்து இந்த கனவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நீ வந்து இறந்தவனாகட்டும் உன்னுடைய முற்பிறவை ஞாபகங்களாகட்டும் இது எல்லாமே கனவுகள் காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதை நுணுக்கமாக இது பண்ணி எடுத்துக்குவாங்களாம். ஸோ அவர் என்ன டாக்டர் சொல்ல வர்றாருனா, உன்னுடைய கனவுகளுக்கு நீ தான் பதில் சொல்லி கண்டுபிடிச்சிக்க முடியும், ஏன்னா பிகாஸ் உன்னோட லைஃப் பற்றி உனக்கு தான் தெரியும். ஸோ பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இது இதுதான் இருக்கும், இது லூஸ் தனங்கிறதையும் இது சரிங்கிறதோட முடிவுக்கு நீ தான் வரணும், ஏன்னா அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது, அதனுடைய அர்த்தத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆன்மாக்கள் நம்ம கூட வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து நம்ம கூட பேசக்கூடிய அந்த ஒரு விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார்.
ஐம் சாரி இங்கே 10 minutes ஆகிப்போச்சு, பட் ஸ்டில் நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த கேஸ் 5 அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இவங்க யார், ஒரு ஆன்மா, அவங்க பேர் இப்போ வந்து முந்தைய பிறவில் அவங்க சில்வியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். ஒரு ஏர்லி 30s, ஸோ 40 வயசுக்கு உள்ளாகவே, அதாவது 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறதாக ஒரு பெண்ணு, ஒரு கிராமத்திலிருந்து அவங்க அம்மா கூட நியூயார்க் சிட்டிக்கு வந்து புலம்பெயர்ந்து வர்றாங்க. வரும்பொழுது அந்த பெண் என்ன ஆயிடுறாங்க, அந்த ஆரம்ப 30 வயதுகளில் இருக்கும்போது, ஏர்லி 30s இருக்கும்போது நிமோனியா அட்டாக் ஆகி அந்த பெண் வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு சடன் டெத்து, பேச முடியுதோ எதுவுமே முடியல, டக்குன்னு செத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பெண்ணினுடைய ஞாபகம் என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா கூட கம்யூனிகேட் பண்ணோம், இங்கே பாருமா நம்ம சாகலை, ஜஸ்ட் இந்த உடம்பு தான் போச்சு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த அம்மாவுக்கு சொல்லி அவங்களை வந்து கொஞ்சம் மனசாந்தி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் அவங்க ஈடுபடணும். இதுதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போது அவர் டாக்டர் கேட்குறார், நீங்கள் வந்து இறந்தோடனே அன்முலகம் உடனே போயிட்டீங்களா? நான் ஆப்வியஸ்லி இல்லை, நான் சடன் டெத் என்னோடது, அதனால் எங்கள் அம்மா இன்னும் வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அம்மானா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு எங்கள் அம்மா வந்து இன்னும் டீப் ஸ்லீப், கனவுகள் இன்னும் வர ஆரம்பிக்கல, இன்னும் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே அவங்க போகலை, இன்னும் அந்த வருத்தத்தில் இருக்கிறனால இன்னும் டீப் ஸ்லீப் போகலை. ஸோ அதுக்குள்ளதாக என்னோடய பாய் ஃப்ரெண்டான ஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தாரன். ஏ இல்லை இல்லை, உங்கள் அம்மா தானே முக்கியம், இப்போ எதுக்கு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்களை வந்து தெரியும், பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடான, அவங்க கூடவே வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கேன். ஸோ அதனால் ஃபில்லையும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு நான் அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம், அதனால் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு போகிறேன்ட்டு அங்கே வந்துடுறாங்க. வரும்போது அந்த ஃபில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, பட் அவருக்கு அந்த கனவு வரல, நார்மலாக அப்படி ஸ்லீப்பில் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது சரி நான் ஃபில்லை பார்த்தேன், அவன் வந்து கனவுக்குள்ளே போகலை, அதுக்கு நான் வெயிட் பண்ணணும், அந்த அளவுக்கு டைம் இருக்காது, ஏன்னா இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அம்மா தான், அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னோடனே டாக்டர் சொல்கிறார், ஏப்பா இந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு வந்தேன், நீ விட்டுட்டு போய் என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபில்லை ரொம்ப பிடிக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி வந்து ஃபில் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இறந்தேன் அப்படின்னு சொன்னாலும் பயங்கரமாக வருத்தப்படுவானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நான் அவனை பார்த்துட்டேன் அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு போதும், ஸோ எனக்கு அதுவே போதுமானது, அதனால் இப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அம்மா தான், ஸோ நான் அதனால் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிடுறாங்க. போகும்பொழுது அவங்க அம்மா வந்து அந்த ஒரு அதான் இன்னும் அந்த வருத்தத்தில் அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. இறந்த செய்தி கேட்கும்போது இந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது ரொம்ப அழுது புலம்பி இது பண்ணி இருந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுன என்னென்னா, நான் ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லோ லைட், இந்த விளக்கில் தீபம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த ஆரஞ்சு எல்லோ லைட்டை அவங்க தலை இப்படி கவர் பண்ணுற மாதிரி நான் பாஸ் பண்ணினேன், பட் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் வந்ததா இல்லை, அவங்களுடைய வருத்தம் ரொம்ப மேலிட்டு இருந்ததுனால கணவர் தான் இவங்களை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க தூங்குறக்கும் போயிட்டாங்க, யார், சில்வியா அவங்களுடைய அம்மா தூங்குறக்கு போயிட்டாங்க. இப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, கனவுகளை நீ ஏற்படுத்துவியா இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய கனவுகளுக்குள்ளே உன்னை புகுத்திக்கிட்டு நீ உள்ளே போயிடுவியா அப்படின்னு கேட்கும்பொழுது, கனவுகளை நம்மளால் ஏற்படுத்த முடியும், ஆனால் வந்து நான் இன்னும் அந்தளவுக்கு கெட்டியறி ஆகலை, ஸோ அவங்க கனவுகள் வரக்கூடிய கனவுகளை நேச்சுரலாக நான் உள்ளே பூந்துக்கிறது அப்படிங்கிறது தான் சராசரியான ஒரு சரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்போது அவங்க எப்படி கனவு கண்டாங்க, சரி சரி நீ மேலே சொல்லு அப்படிங்கிற டாக்டர். அப்போது கனவுகளுக்குள்ளே போகும்பொழுது முதல்ல ஒரு சில கனவுகள்லாம் வந்து அதான் ஒரு அந்த அர்த்தமே இல்லை, லூஸ்தனமான விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிறைய கனவுகள் வந்துட்டு இருந்தது. அடுத்தது போகும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்ட் லைஃப், ஸோ அந்த கனவுகள்லாம் வந்து, பட் அந்த இடத்துல நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை அந்த இடத்துல, ஸோ அந்த கனவையும் நம்ம வந்து பிடிச்சிக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. மூணாவது அடுத்து கனவுகள் பார்க்கும்பொழுது அவங்க வந்து எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலம், ஸோ அதை வந்து அப்படி நடந்துட்டுருக்காங்க, அதுக்குள்ளே அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறது, உயிரோடு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை பட் உயிரோடு இருக்காங்க. அவங்க அம்மா எப்போல்லாம் அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப அப்படி அமைதியான ஒரு மனநிலைக்கு அவங்க போவாங்க, இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா. அப்போ டாக்டர் கேட்குறாரு, நீ அந்த இடத்துல இல்லை, எப்படி நீ எப்படி அந்த கனவுக்குள்ளே பூந்துக்குவியா அப்படின்னோன்னா, ஆமாம், ஸோ அந்த நிகழ்வு இப்படி நடந்துட்டுருங்க, எங்கள் அம்மா இப்படி நடந்து வந்துட்டுருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய கனவு இப்போ இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய எனர்ஜி எப்படி பாஸ் பண்ணி என்னுடைய உருவத்தை நான் ஒன்று உண்டாகிற மாதிரி நான் பண்ணிடுவேன் அவங்களுடைய மனசுக்குள்ளே. ஸோ இவங்க இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் எதிர்த்தாப்புலேருந்து இப்படி வர்ற மாதிரி நான் அந்த கனவை நான் ஒரு அடிஷ்னல் சித்தரிக்கிறது ஒன்று இது பண்ணிக்குவேன் அப்படின்னோடனே, சரி ஓகே சொல்லு அப்படின்னோடனே நான் இப்படி எதிர்த்தாப்புலேருந்து இப்படி வர்றேன். வந்தோடனே எங்கள் அம்மா இப்படி பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஜாலியாக அப்படி சிரித்து பேசுகிறோம், நல்லா ஆற தழுவிக்கிறேன் எங்கள் அம்மாவை, ஆற தழுவிட்டு அந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல, ஏற்கனவே அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் இதெல்லாம் பண்ணும்பொழுது எனர்ஜி பயங்கரமாக அவங்களுக்கு பாஸ் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணும்பொழுது அந்த இடம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா இது காலையில் அந்திரிச்சு ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லைல்ல, ஸோ இது வந்து நார்மலாக எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் பெண் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியனால என்ன உண்மைதான், ஆனால்
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ஸை இன்னும் ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நான் பூஸ்டப் பண்ணுறேன். ஸோ என்னுடைய எனர்ஜி வந்து தொடர்ந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ஸை இன்னும் அதிகமாக பூஸ்டப் பண்ணுறேன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வந்து அந்த ஒரு விவிட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறாங்க, நிஜத்தில் நடந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது நிஜத்தில் நடந்துட்டுருக்கு, இது மறக்கவே முடியாது. நிஜத்தில் நடந்த விஷயங்கள் ரொம்ப உணர்வுகள் ரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயங்களை நம்மளால் மறக்கவே முடியாது. இந்த கனவுகள் அந்த மாதிரியான கனவுகளாக நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ எங்கள் அம்மா கனவில் தான் இருந்தேன், கண் விழித்து பார்த்தாலுமே அது வந்து நிஜத்தில் வாழ்ந்த ஒரு எண்ணத்தையும் வந்து அவர்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ அந்தளவுக்கு நான் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா தொடர்ந்து அடுத்து ஒரு மூணு நாள், ரெண்டு நாள், மூணு நாளைக்கு தொடர்ந்து என்னோடய எனர்ஜி நான் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் தினமும் ராத்திரி அவங்களுக்கு. அப்போ இது என்ன ஆகுனா அவங்களுடைய உணர்வுகள் ரீதியாக இந்த அந்த இடமும் நான் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அப்படியே மனசில் ஆழமாக போய் பதிஞ்சிரும். அவங்க விழிப்பு நிலைக்கு வந்தாலுமே அதை ஒரு ஒரு கட்டத்துக்கு மீறி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் இது வந்து கனவு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புக்கு அவங்க வரவே முடியாது. இது உண்மையாலுமே அந்த இடத்துல நான் வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து நான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவேன். ப்ராக்டிக்கலாக நான் உண்மையாலுமே அந்த இடத்துல வாழ்ந்தேன் தான், ஏன்னா கனவுகளில் ரெண்டு பேரும் அந்த இடத்துல உண்மையாலுமே வாழ்ந்ததுங்கிறது உண்மைதாங்கிறத அந்த மனசில் ஆழமாக பதிவு வச்சுருவேன். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நல்லா இருக்கேன், என் பொண்ணனா பிரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு போதும். அவங்க எப்பெல்லாம் என்னை நினச்சி வருத்தப்படக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வருதோ இந்த சுகமான சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த சுகமான சூழ்நிலை வந்துடும். அப்போது அவங்க வந்து அப்படியே மனசில் அதை நினச்சிட்டு அப்படியே மனசு அமைதியாயிருவாங்க, இது போதும், அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு இது போதும் அப்படின்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் அவங்க போகிறதா வந்து அந்த இது முடியுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கூட ஆன்மாக்கள் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த தூக்கத்தில் நிறைய வகையான தூக்கங்கள் இருக்குது. டீப் ஸ்லீப்பாக இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த ஆன்மாக்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படிம்பாங்க. அந்த ரெம் ஸ்லீப் போகும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து இந்த அந்த ரெம் ஸ்லீப்பினுடைய ஆரம்பத்துலேயும் அதனுடைய முடிவுலையும் தான் வந்து அந்த கனவுகள் அப்படிங்கிறது பயங்கர ஒரு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த இடத்த டேப் பண்ணி தான் வந்து ஆன்மாக்கள் நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா தூக்கம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும், நேரத்தில் வரைக்கும் மொபைல் நோண்டாத, அதை எதையும் பார்க்காத, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நல்லபடியாக நிம்மதியாக படுத்து தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஆன்மாக்கள் பேசுகிறது உங்கள் கூட தெரியும்ன்ட்டு. இது எங்கே பார்த்துருக்கோம், லாஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு பார்க்கும்பொழுது அவங்க விஸ்பியன் ராத்தூஸ் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ நிம்மதியாக படுத்து தூங்கி உன்னுடைய அந்த ரெம் ஸ்லீப் போனேன்னா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு, உன்னை மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உங்கள் கூட பேசுகிறது உனக்கு நல்லா கேட்கும்னு சொல்லிட்டு அதே விஷயம் தான். இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இந்த ரெம் ஸ்லீப்பில் குழந்தைகள் கூட எப்படி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வண்டியில் சந்திப்போமா, அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள். நான் உங்களுக்கு நன்றி.